சோழ நிதன் நின்று மன சின்னஞ்சிறு கதைகள் பேசி மன வாடிக்கொண்டு மிக உழன்று பிறர் வாடப்பட சேவை செய்து நரை கோடிக்கள் பருவமை இதை கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பட வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை மாற்றிய பாரதியின் வரிகளோடு உங்களை வணங்குவதை பெருமையடைகிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன், நம்மள நிறைய பேருக்கு முரம் தெரியும், சல்லடை தெரியும், ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்மள எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்னதாக நான் கேட்டுக்கிறேன். அதாவது முரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதை தனக்குள்ள வச்சுக்கணும், ரெண்டுத்துமே சுத்தப்படுத்துகிற பணியை தான் செய்யுது. ஆனால் முரம் நல்லதை தனக்குள்ள வச்சுக்கணும், தேவையில்லாதது கீழே விட்டுரும். சல்லடை தேவையில்லாதது தனக்குள்ள வச்சுக்கும், நல்லது கீழே விட்டுரும். இது ரெண்டுத்துக்குமான பெரிய வித்தியாசம்னு சொல்ல போனோம்னாக்கா பார்க்கிற பார்வையும் எடுத்துக்கிற விதமும் மட்டும்தான் இதுல முக்கியமான விஷயம். ஆக நம்மை பொறுத்தவரை நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய முரமாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த வேண்டுகோள் இந்த நேரத்தில் முன்னிச்சுட்டு என்னுடைய சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாழ்க்கை வளமுடன் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடித்தமான வார்த்தை, நான் அதை சொல்லணும். ஆனா நாங்க வந்து 2012 13 ஆண்டுகள்ல ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தோம், நம்பிக்கை வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, மாத பத்திரிகை ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அதுல ஒரு கட்டுரை எழுதுறோம். அந்த கட்டுரை எழுதும் போது ஒரு மாதத்துக்கான கட்டுரைக்கான தலைப்பாக வாழ்க்கை வளமுடன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டு எழுதுனேன். ஏன்னா எனக்கு ஒரு எதிராளியையும் கூட வாழ்க்கை வளமுடன் சொல்லுகிற போது அந்த எதிராளி மட்டும் வாழறது இல்லை, நம்மளும் சேர்ந்து வாழும். இது எவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன், இன்னைக்கு கெட்ட விஷயங்கள் ரொம்ப எளிதா பரவிடுது, ஆனா நல்ல விஷயங்களை தான் இன்னைக்கு தேடி தேடி அடையாளம் காண்பிச்சு வளர்த்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ வாழ்க வளமுடன் நம்ம சொல்லுகிற போது எதிர்ல இருக்கிறவனும் வாழறோம், நம்மளும் வாழறோம். ஏன்னா அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற போது எல்லாம் நாமளும் வாழ தொடங்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுக்கு அது உதவியாக அமைஞ்சது. அதனால அந்த தலைப்புல நான் கட்டுரை எழுதின போது இந்த சேலம் மண்டலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் எனக்கு கூப்பிட்டு பாராட்டினாங்க. தம்பி, நாங்கெல்லாம் மனநல கலைக்குள்ள இருக்கிற நபர்கள், எங்களுக்கு எல்லாமே தெரியாத ஒரு விளக்கத்தை நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த வார்த்தைய அதை வந்து அதனுடைய தாத்பரியத்தை, அதனுடைய தத்துவத்தை, அதனுடைய நல்லெண்ண உணர்வு அலைகளை இந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், என்னுடைய வாசகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கட்டுரை எழுதுனது. அவ்வளோ அழகா அதை வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்குமான ஒரு ஒரு நோக்கம் இருக்குன்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போன முறை சந்திச்ச போது இங்க மேடையில் பேசும்போது சொன்னதான்னு எனக்கு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில நான் 3 முறை மரணத்தை கடந்திருக்கேன். என் அம்மாவினுடைய கருவறைக்குள்ளேயே நான் கடைக்கப்பட இருந்தவன். முதல் முறையாக 1975 செப்டம்பர் 7 நான் பிறந்தது. பிறந்த 6 குழந்தையாக இருக்கும் போது, அது பிறக்கிறதுக்கு முன்னாடி என் தாய்க்குடைய கருவறைக்குள்ள எனக்கு முன்னால 2 கருக்கள் கடைக்கப்பட்டிருக்க சூழல்ல, 3வது கருவான என் அப்பாவுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லை. அந்த பிரச்சனையாக என் அம்மா தானாக சுயமாக முடிவெடுத்து அந்த விஷயத்தை செய்யறாங்க. அப்போ ஒரு முயற்சி எடுத்துட்டாங்க, 2வது முயற்சி எடுக்கிறதுக்காக போகிற போது இல்ல குழந்தைங்களுக்கு தலை பெருசாயிடுச்சு, இதுக்கு பிறகு பெரிய உயிருக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி தப்பு பிழைச்சி தரையை தொட்டவனா. ஆக 6 குழந்தையாக, அதாவது நான் கருவில் இருக்கும்போது என் அம்மா செய்த சில முயற்சிகள் என் உடம்பை பாதிக்க ஆரம்பிச்சது. 6 குழந்தையாக இருக்கும்போது எனக்கு மூளைக்காய்ச்சல் வந்தது. 1975 மூளைக்காய்ச்சல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இன்னைக்கே சொல்ல முடியாத சிக்கல்கள் கொண்டது. ஆனால் அன்னைக்கு எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, 24 மணி நேரம் எல்லாரும் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஆள் நான். 6 குழந்தைக்கு எப்படி நரம்பு தேடி எடுத்திருப்பாங்க, அதுல எப்படி ஸ்விட்ச் ஏற்றிருப்பாங்க, அதுல இருந்து முதுகு தண்டத்துக்குள்ள எப்படி ஸ்விட்ச் போட்டிருப்பாங்க, நினைவியை எப்படி பிடிச்சு எடுத்திருப்பாங்க, இதெல்லாமே கற்பனையில கூட செய்ய முடியாத விஷயங்களாக எனக்கு தோணும். அப்ப அந்த குழந்தைக்கு அப்படியாச்சும் காப்பாத்தி இந்த உலகத்துல இருக்க வைக்கிறதுக்கான காரணம் எனக்கு அப்புறம் தான் அந்த கேள்வி தோணிடுச்சு. அடுத்து ஒரு 13 வயசு, என்னுடைய 13வது வயசு பிறந்த நாள் 1987 சென்னையில தாம்பரம் பகுதியில தண்டவாளம் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் அடிச்சு பொழைச்சவங்க எத்தனை பேருக்கு கடந்து போயிருச்சு பார்த்து சொல்றதுக்குள்ள கூட காணப்படுவாங்க. வச்ச இடத்துல குழு முளைச்சது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால்
அந்த அந்த டிராக்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் என்னுடைய ட்ரௌசர் மாட்டி இழுத்துட்டு போகப்பட்டு அதுக்கு பிறகு என் உடம்பு கசகசன் ஆகி என் உடம்புல எங்கெங்கெல்லாம் ரத்தம் ரணம் வலி சதை அப்படிங்கறது தெரியாம எங்கெங்கெல்லாம் பிழிச்சல்னு தெரியாம பொழைச்சவங்க. ஒரு தகவலுக்காக சொல்றேன், எனக்கு வந்து இந்த இடது கையில ஒரு விரல் கிடையாது, இந்த கன்னத்துல ஒரு தையல் உண்டு, மூக்கில் ஒரு தையல் உண்டு, நெஞ்சு பகுதி முழுக்க தழும்புகள் உண்டு, இங்க ரெண்டு தையல் உண்டு, கண் இம மேல ஒரு தழும்பு உண்டு, இந்த கண் இம மேல ஒரு தழும்பு உண்டு. இந்த தழும்பு ஏன் நெத்தி பொட்டில் பாடல் இன்னைக்கு வரைக்கும் நான் கேள்விக்கிட்டேன், எனக்கு கிலோமீட்டர் தூரமா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக மூன்று முறையும் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இனி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப அந்த என்ன காரணம், ஒரு புல் பூண்டுக்கு கூட இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கான ஒரு தகுதியும் ஒரு கடமையும் இருக்குங்கிற போது, ஒரு ஆட்டுக்கோ ஒரு மாட்டுக்கோ உணவாக போக போகுதுங்கிற போது, அப்போ ஒரு மனுஷன் ஏன் இத்தனை முறையும் இல்ல நீ இருக்கணும் இல்ல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படும், அது இயற்கையோ பரபிரம்மமோ ஆண்டவனோ எதுவாக இருக்கு. எனக்கு எனக்கு ரொம்ப அந்த ஆன்மீகத்துக்குள்ள நான் அதிகம் போக மாட்டேன், எனக்கு அப்ப நினைக்க வேண்டாம் பெரியவங்க. அப்ப எனக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷ முயற்சியை தாண்டி மனித பிரயத்தனத்தை தாண்டி இந்த உயிர் ஏன் இன்னமும் இருக்கிறது இந்த கேள்வி. ஒரு என்னுடைய உடம்புல 7 ஆபரேஷன் நடந்துச்சு, என்னுடைய 11வது வயசுல ஆக்சிடென்ட் நடந்த போது, என்னுடைய உடம்புல 7 அறுவை சிகிச்சைகள் நடந்த போது, நான் வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட சொல்லப்பட்ட ஆள் தான். ஏன்னா என் குடும்பத்தார் என்னை தேடிட்டு இருக்காங்க, நான் என்ன வந்து சென்னை ஜிஹெச்ல அனாதையாக கிடக்கிறேன். அப்ப என்ன வந்து பலரும் அங்க இருக்கக்கூடிய பக்கத்து பெட்டுகளை சேர்ந்தவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு தகவலுக்காக சொல்றேன், அன்னைக்கு நான் வந்து ஒரு 4 நாட்கள் கடந்துருச்சு, ஆக்சிடென்ட் நடந்து காலை ரிமூவ் பண்ணி ஒரு 4 நாட்கள் கடந்துருச்சு. 4வது நாள் என்னுடைய இந்த விரலை எடுக்கிறாங்க, அன்னைக்கு காலையில எனக்கு முழிப்பு வருது, நான் முழிக்கிறேன் பாக்குறேன், எனக்கு வந்து எங்கேயோ இருக்கிறோம் அப்படிங்கறது மட்டும் தெரியுது. யாரு என்ன உடம்புல ஒரு போட்டு துணி இல்லை அப்படி நான் கடந்த அந்த இடத்துல. அப்ப யாரு எங்க என்ன அப்படின்னு யோசிக்கிற போது தேடுற போது பக்கத்து பெட்டுக்காரங்களா நீ யாருப்பா எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்னுடைய முகவரி சொல்லிட்டு மறுபடியும் மயக்கமாயிட்டேன், 4 நாட்களும் நான் மயக்கம், அதுக்கு பிறகும் அப்புறம் மயக்கமாயிருக்கேன், அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் முடிக்கிறேன், எங்க இருக்கிறேன்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கிறேன். மேல வட்ட வட்டமா லைட்டுங்க இருக்கு, அந்த 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 டேபிள் மேல கிடத்தப்பட்டிருக்கு, ஒரு மாதிரி மிரண்டுட்டேன். ஏன்னா அப்பா அம்மாவும் பக்கத்துல இல்ல, நம்மளை எங்கேயோ கொண்டு வந்திருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் வலி, எத்தனை நாள் இப்படியே இருந்தோம்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா ஞாபக சக்தி மட்டும் இருக்கு நல்ல வேலை. அப்ப நான் முடிச்சுட்டு இல்ல நான் வந்து நான் எனக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்றாங்க, இல்ல நான் செஞ்சுக்க மாட்டேன், எங்க அப்பா அம்மா நான் பார்க்கணும், எங்க அப்பா அம்மா வந்தா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ இல்லடா கண்ணு, அப்ப எனக்கு நல்ல தண்ணி தாகும், தண்ணி கொடுக்கறதுக்காக நான் கேட்கற போது அந்த சிஸ்டர் சொல்றாங்க, இல்லடா கண்ணு உனக்கு ஆபரேஷன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு உனக்கு நீ தண்ணி குடிக்க கூடாது, வாமிட்டிங் வந்துடும், வாமிட்டிங் வந்தோம்னா ஆபரேஷன் நடக்கும்போது உனக்கு சிக்கலா போடும், உயிருக்கு பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்லாம் அவங்க மறுக்கிறாங்க. இல்ல சிஸ்டர் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நான் கேட்கறேன். அவங்க ஒரு விஷயம் செஞ்சாங்க, ஒரு ஸ்பாஞ்ச் ஒரு பஞ்சு, அந்த பஞ்சுல தண்ணி நினைச்சு பாட்டில இருந்து தண்ணி நினைச்சு என் உதட்டுல ஊத்துறாங்க. என்ன அவசியம், ஒரு உயிர் அப்படியாவது அந்த தண்ணி தாகத்தை தாண்டி அந்த உயிர் இருக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம். அடுத்து கொஞ்ச நேரத்துல இன்னொரு விஷயம் நடக்குது, சீனியர் டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. அந்த டாக்டர்ஸ் வந்திருக்கிற போது ஒரு ஜூனியர் டாக்டரும் அதுக்கு முன்னாலே வந்துட்டார், அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவரை கொஞ்சம் செல்லமாக சந்தனப்பட்ட டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா வார்டில் இருக்கிற போது அந்த டாக்டர் கிட்ட கேட்குறோம், அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, அந்த டாக்டர் கிட்ட நான் சொல்லிட்டேன், இல்லை எங்க அப்பா அம்மா பார்க்காம நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்க மாட்டேன், குளோரோஃபார்ம் எடுத்துக்க மாட்டேங்கிறேன், இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஊசி வேண்டாம் ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு நான் அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறேன். சீனியர் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இல்லை இல்லை இந்த பையனை சரி பண்ணுங்க, இந்த பையனை சம்மதிக்க வைங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பேஷண்ட் பார்க்க போயிட்டாங்க. இது இன்னும் சிக்கலா போயிடுச்சு. ஆனால் அந்த டாக்டர் ஒரு விஷயம் செஞ்சாரு, இல்ல அவன் பெரியப்பா வந்துட்டாங்க, அவன் சித்தப்பா வந்துட்டாங்க, எல்லாரும் வெளியில தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல எனக்கு பார்த்தாதான் நான் அப்பவும் அந்த தெளிவுல இருக்கேன், இல்ல நான் பார்த்தாதான் நான் ஒப்புக்குவேன் அப்படிங்கிறேன், என்ன கூட்டிட்டு போறாங்க ஸ்ட்ரக்சர், அந்த டேபிள் மேல இருந்து ஸ்ட்ரக்சருக்கு மாத்தி ஒரு காரோட இருக்கிறேன், எப்படி அள்ளி தூக்கி ஸ்ட்ரக்சர்ல வைப்பாங்க அந்த ரணத்துக்கு நடுவுல, ஸ்ட்ரக்சருக்கு மாத்தி ஸ்ட்ரக்சர்ல இருந்து வராண்டாவை கொண்டு போய் நான் இப்படி திரும்பி பாக்குற மாதிரியான ஒரு ஆங்கிள்கள்ல வச்சு எனக்கு ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இல்லையே இவர் நம்ம பெரியவர் இல்லையா, நம்ம பெரியப்பா இல்லையா அப்படின்னு எனக்கு அப்பவும் தோணும். அதனால அதையும் தாண்டி இல்ல இவங்க பெரியப்பா தான், அவங்க எல்லாம் வந்துட்டாங்க வெளியில
நீ சீக்கிரமா ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வேலை முடிச்சிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி என்னை மறுபடியும் உள்ள கொண்டு போய் குளோரோஃபார்ம் கொடுத்து எனக்கு மறுபடியும் இந்த விரலை எடுத்து ஆபரேஷன் பண்ணி ஒரு உயிர் எதுக்காக இவ்வளவு பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற கேள்வி அதுக்கு பிறகு வந்த 2 வருஷம் என் மனசு துரத்தின கேள்வி. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இந்த சமூகத்துல இந்த உலகத்துல நமக்கான ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பதில் மட்டும்தான் தோணுச்சு. எதுன்னு என்னுடைய 45 வயசான இப்ப வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு சரியான பதில்கள் கிடைக்கல. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 24 மணி நேரம் நான் உள்ளே வந்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தர்மபுரி டாக்டர் இன்னமும் நான் ஆசையோட பார்க்கணும்னு ஒரு ஆசையோட காத்திருக்கேன். அதெல்லாம் தாண்டி இன்னமும் நான் நிக்கிறேன். இன்னும் நான் இன்னைக்கு ஒரு 100 பேருக்கான நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் சில விஷயங்களை கடந்து வந்திருக்கிறேன், எனக்கான நன்மைகளை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத நான் பகிரங்கமா சொல்லிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான ஒரு வாய்ப்பையும் உண்மையிலேயே இறையோடு கொடுக்கட்டும் எனக்கு அப்படிங்கறதை நான் நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஆக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த நேரத்துல உங்க முன்னால இன்னொரு நபருடைய ஒரு வாழ்க்கையை சொல்ல விரும்புறேன். சமீபத்துல பத்மஸ்ரீ விருது வாங்கின ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பத்மஸ்ரீ விருது வாங்கின பட்டியலை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தோணுச்சு, ஆனா இவங்க எல்லாம் இப்படியான சாதனைகளை செய்தவங்களா, இவங்க எல்லாம் இப்படியான விஷயங்களை செஞ்சவங்களா, இவங்க எல்லாம் இந்த காரணத்துக்காக அரசால் அங்கீகரிக்கப்பட்டவங்களா, இந்த காரணத்தை இதெல்லாம் செஞ்சு இவங்க எல்லாம் இந்த நிலைக்கு உயர்ந்தவங்களா, இவங்களால சமூகத்துக்கு இந்த பலன் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் யோசிப்பாங்க. எனக்கு ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பினார், இந்த முறை வந்து பத்மஸ்ரீ வாங்கின ஒரு நபரை பத்தின ஒரு செய்தியை ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினார். அப்ப அந்த நண்பருக்கு நான் அனுப்பின பதில் கொஞ்சம் தெனாவட்டா தெரியும், ஆனா உண்மை அதுதான். அதையும் நான் சொல்லிடுறேன். அந்த நண்பருக்கு நான் சொன்ன பதில், என்னை அறிந்த 2வது பத்மஸ்ரீ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம். அது நமக்கு பத்மஸ்ரீங்களை தெரியும், பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களை நமக்கு தெரியும், ஆனா பத்மஸ்ரீங்களுக்கு நம்மளை தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் அறிந்த நான், நான் அறியாத நான், ஊர் அறிந்த நான், ஊர் அறியாத நான் அப்படின்னு ஒரு 4 பிரிவு ஒரு மனுஷனுக்கு இருக்கு, 4 முகங்கள் இருக்கு. அப்போ பத்மஸ்ரீ அறிந்த நானாக இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு சந்தோஷம். ஒரு பத்மஸ்ரீக்கு என்ன தெரியுதுங்கிறத தாண்டி 2வது பத்மஸ்ரீக்கு எனக்கு தெரியுது அப்படிங்கறது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுல குறிப்பாக அந்த முதல் பத்மஸ்ரீ பத்தி நான் உண்மையிலே சொல்லணும். நாட்டிய பெயருடைய நர்த்தகி நடராஜ் அவர்கள், அவங்க வந்து முதல்ல தமிழ்ல திருநங்கை அப்படிங்கிற வார்த்தையை தனக்குத்தானே பயன்படுத்திக்க தொடங்கி அவங்க இன்னைக்கு திருநங்கைகளுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி அந்த அடையாளத்தோடு சில விஷயங்கள் செய்வதற்காக தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி, அவங்க கலைமாமணி பத்மஸ்ரீ போன்ற பல மரணங்களை பெற்றவர்கள். அவங்க கிட்ட எப்ப பேசுகிற போது எங்களுடைய நம்பிக்கை வாசல் ட்ரஸ்டினுடைய ஆண்டு விழா, அவங்க 8வது ஆண்டு விழாவில் நடத்தணும் யோசிச்சுட்டு அந்த நிகழ்வுக்காக நாங்க கேட்டிருக்கிற 2 பேர் சொல்லிடுறேன், அவங்க வராங்களா இல்லையாங்கிறது எனக்கு உறுதியாகல. பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அக்கா அவர்களும் அம்மா தேச மங்கையரசி அவர்களையும் கேட்டிருக்கோம். ஏன்னா போன வருஷம் செப்டம்பர் போன 2018ஆம் ஆண்டு எங்களுடைய ஆண்டு விழாவுக்கு ஐயா சுகி சிவம் அவர்களும் ஐயா லேலா தமிழ்வாணன் அவர்களும் வந்துட்டு போனாங்க. 2017ஆம் ஆண்டு எங்களுடைய ஆண்டு விழாவுக்கு ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களும் ஐயா லேலா தமிழ்வாணன் அவர்களும் வந்துட்டு போனாங்க. நேற்றுக்கு சாயந்தரம் எங்களுடைய அரங்காவலராக இருக்கக்கூடிய ஐயா லேலா தமிழ்வாணன் அவர்கள்கிட்ட எங்களுடைய நம்பிக்கை வாச ட்ரஸ்ட் பத்தின சில விஷயங்கள் பேசிட்டு அந்த வகையில 2018ஆம் ஆண்டினுடைய 2020ஆம் ஆண்டினுடைய 8வது ஆண்டு தொடக்க விழாவுக்கு யாரை கூப்பிடுறது அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம். அப்போ பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அக்கா அவர்களையும் அம்மா தேச மங்கையரசி அம்மா அவர்களையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. 2 பேர்கிட்டையும் அப்ளிகேஷன் வச்சிருக்கிறோம், அவங்களுடைய தேதிகளை முன்னிட்டு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பத்மஸ்ரீ நர்த்தகி நடராஜ் அவர்கள் என்னை நன்றாக அறிந்தவர். நான் என்னென்ன சமூக பணிகள் செய்திருக்கிறேன், என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சமூகத்துல என்னுடைய பங்களிப்பு என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய கடமை என்ன, அப்படியான சில பார்வைகளை கொண்டவர்கள் என்னை சுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதுல அவங்க முதல் பத்மஸ்ரீ. 2வது பத்மஸ்ரீயாக நான் சொல்ல விரும்புகிற நபர் ஐயா அமர் சேவா சங்கத்தினுடைய ராமகிருஷ்ணன் அவர்கள். இப்ப சமீபத்துல விருது கொடுக்கப்பட்டது அவருக்கு. அவர் வந்து 1975ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அவர் டெஹ்ராடூன்ல நடக்கக்கூடிய இராணுவத்தினருக்கான ஆள் எடுப்பு முகாம்ல கலந்துக்கிறார். அந்த ஆள் எடுப்பு முகாம்ல கலந்துக்கிற போது அவர்
ஒரு ஒரு தடை தாண்டிய ஓட்டத்தை தாண்டி அவர் வந்து ஒரு ஒரு உயரமான இரும்பு கம்பியினுடைய இந்த முனையில இருந்து இந்த முனை வரைக்கும் இப்படி பிடிச்சுக்கிட்டே ஊர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல். அவர் அப்படி கைகளில கால்களால பிடிக்க இப்படி போட்டுக்கிட்டு போகிற போது அவருடைய கையில இருந்த வேர்வை வழுக்கி விட்டுருச்சு. அவர் அப்படியே தரைக்கு கீழே விழுந்தார். இப்படி 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 நெடுஞ்சான் கிடையாது. இப்படி அவர் கீழே விழுந்த போது அவருடைய முதுகு தண்டு வடம் ஆயிடுச்சு. முதுகு தண்டு வடம் தரையில அடிச்ச போது நடந்த விஷயம் என்னன்னா, அவருடைய கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாது. 1975 நடந்த விஷயம், அவருடைய கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாது. அவர் ஒரு சக்கர நாற்காலி மனிதராக மாறி போனார். கழுத்துக்கு கீழே எதுவுமே செயல்படாத ஒரு சூழலுக்கு நடுவில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ நேரிட்ட போது அந்த வழியை அவர் அதுவரைக்கும் உணர்ந்தவர் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுடைய வழியை அவர் அதுவரைக்கும் உணர்ந்தவர் இல்லை. ஆனால் தன்னை ஏன் கழுத்துக்கு கீழே செயல்படாத ஒரு நிலையை கொடுத்து மாட்டம் இன்னும் உயிரோட வச்சிருக்கிறான். இந்த கேள்வி அவருக்குள்ள தோணுச்சு. ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன? அதுக்கான தேடல் அவர்கிட்ட தொடங்குது. அப்ப அந்த தேடல் தொடங்குற போது அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பகுதி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தென்காசி வட்டம். இப்பதான் தென்காசி மாவட்டமாக பிரிச்சிருக்கிறாங்க, 37வது மாவட்டமாக சமீபத்தில் பிரிச்சிருக்காங்க. அந்த தென்காசியில அவர் வந்து ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு அமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற கனவு அவர்களுக்கு தொடங்குது. ஒரு சக்கர நாற்காலி மனிதர் 1975 மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை மாற்றத்தையே நாங்கள் 2010 தான் கொண்டு வந்தோம். அவர்கள் கலைஞர் அவர்களால் ஜீவோ ஆக்கப்பட்டுச்சு. அப்போ மாற்றங்கள் மட்டும் 10 வருஷமாக நடக்கல, அதுக்கு முன்னாலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான கவனிப்பு கூட கிடையாது. அந்த காலகட்டத்தில் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அவரால் என்ன செய்திட முடியும் பெருசாக? ஒரு வீல் சேர் கேண்டிடேட், ஒரு கழுத்துக்கு கீழே செயல்பட முடியாது. அவரை வாய்ப்பு இருந்ததுன்னா ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கலாம். கவிஞர் ஏகலைவன் போட்டிங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி வரும். அதில் நானும் அவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம் இருக்கு. அந்த மனிதர் அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். ஒரு 24 ஏக்கர்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு அமைப்பு, அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான பிசியோதெரபி, அவர்களுக்கான மோட்டிவேஷன் ஸ்கில்ஸ், அவர்களுக்கான தங்குமிடம், எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு தமிழக அளவில் அரசாங்கம் கூட செய்யாத ஒரு விஷயத்தை செய்திருக்கிற ஒரே மாற்றுத்திறனாளி அவர் மட்டும்தான். தமிழ்நாட்டுக்குள்ள மொத்தம் 32 மாவட்டங்கள் இருந்தது. அந்த 32 மாவட்டங்களோட சேர்த்து பார்க்கிற போது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரே ஒரு மறுவாழ்வு கேந்திரம் தனியார் அமைப்பால ஒரு என்ஜிஓவால தொடங்கப்பட்ட தனியார் கேந்திரம் அப்படின்னு சொல்ல போனா அது அமர் சேவா சங்கம். கூகுள்ல போயிட்டு தேடினீங்கன்னா நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பதான் பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. உண்மையிலே தகுதியானவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் கொடுப்பாங்க நம்ம ஆட்களை கொடுத்ததா. ஏன்னா ஒரு முறை நான் கேட்டேன், ஐயா சுகி சோமையா அவர்கள்கிட்ட எப்பவும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் அனுமதியும் எப்பவுமே ஐயா என்கிட்ட கொடுப்பாங்க, ஒரு 6-7 வருஷங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பா ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா கலைமாமணி தான் கொடுத்துருக்காங்க ஐயா உங்களுக்கு இவ்வளவு தாமதமாக அப்படின்னு. ஆமாப்பா என்னமோ அவங்களுக்கு தோணி இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா. என்ன கொடுமை என்னன்னா, அதே வேளையில நடிகர் சிலம்பரசனுக்கும் கலைமாமணி, நடிகர் நயன்தாராவுக்கும் கலைமாமணி. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, ஐயா உங்களுக்கு கொடுத்தது ஓகே ஆனா அதே வேளையுமா அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். என்னப்பா பண்றது, நம்மளே அவங்களே அந்த கேடல வச்சிருக்காங்க.